பாருங்க முர்க்க பாருங்க நம்ம ஊரு டைலர் ராகம் மூலகட்ட முட்டை பாய காட்டு ரோசா காட்டு ரோசா ஆளையிறேன் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு அம்மா வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து முறுக்கு செய்ய போறோம். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து வடிச்ச சாதமும் பொட்டுக்கல்லையும் வச்சுதான் இன்னைக்கு முறுக்கு சுட போறோம். சாதத்தை வந்து நல்லா தண்ணி இல்லாம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பொட்டுக்கல்ல வந்து நல்லா பவுடரா நுணுக்கி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப முறுக்குக்கு தேவையான பொருள் பாக்கலாம். பாருங்க, வடிச்ச சாதத்தை வந்து இந்த மாதிரி வந்து கெட்டியாவே அரைச்சிங்க. நல்லா நைஸா இருக்கணும். தண்ணி வந்து கம்மியா விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. பாருங்க, பொட்டுக்கல்லையை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பசஞ்சு எடுத்துடலாம். இப்ப வந்து சாதத்தை வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். பொட்டுக்கல்ல வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம பசஞ்சிடலாம். இந்த பேசன்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிங்க. ஏன்னா சாதம் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பா ஒட்டும், அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிங்க. கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிடுங்க. இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கல்ல மாவை சேர்த்துக்கலாம். பாருங்க, அந்த பேசன்ல வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு மேல வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறேன். இது கூட வந்து எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். எள்ளு, உப்பு, பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா கலந்துடலாம். இன்னைக்கு வந்து வெளியில தான் முறுக்கு சுடலாம்னு நினைச்சோம் நான் அம்மாவும். பாருங்க, மழை வந்துருச்சு, அதனால இன்னைக்கு உள்ள வந்துட்டோம். மழை தூறிக்கிட்டே இருக்குது. கனமான மழையல்ல, லேசா தூருது. பாருங்க, பொட்டுக்கல்லையில வந்து நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க சாதத்தை சேர்த்து நல்லா பசஞ்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாது. அந்த சாதத்துல உள்ள தண்ணியே போதும். போடுமா, இப்ப சாதத்தை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லைய கூட சாதத்தையும் சேர்த்துட்டுறேன். இப்ப நல்லா கலந்து விட்டுலாம். நல்ல முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். கையில உங்களுக்கு ஒட்டுறது மாதிரி இருக்கும். ரொம்ப கையில எண்ணெய் தேய்ச்சிங்க. முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துட்டேன். வெளியில வந்து மழை இல்ல, தூத்தல் இல்ல. இப்ப வெளியிலே போயிடலாம் முறுக்கு சுடுறதுக்கு. அடுப்பு பத்தாச்சாச்சு, சட்டி அடுப்புல வச்சிடலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். முன்னாடி வந்து ஒரு முறுக்கு போட்டு பார்க்கலாம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்க, அந்த மாதிரி வந்து மாவு நல்லா பசஞ்சு நல்லா அந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கணும். முறுக்கு வரலில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நான் வந்து உள்ள எண்ணெய் தேய்ச்சிருக்கிறேன். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். முறுக்கு வரலில் மாவு வச்சுட்டு இப்போ புளிஞ்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுங்க. பிளேட்டில் வந்து மேலே வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிடுங்க. இப்போ நம்ம புளிஞ்சிடலாம் முறுக்கு. நம்ம எண்ணெயில போடுமா, அந்த பாருங்க, அந்த மாதிரி புளிஞ்சிட்டா. இப்ப நம்ம எண்ணெயில போட்டுடலாம். பாருங்க, நல்ல சவுண்ட் வந்துருச்சு. இப்ப திருப்பி விட்டுலாம். நல்ல நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. பாருங்க, நம்ம வீட்டுல வந்து டக்குன்னு நம்ம முறுக்கு சாப்பிடணும்னா இந்த மாதிரி நம்ம வடிச்சு வச்ச சாதமும் பொட்டுக்கல்லையும் இருந்தாலே போதும். நல்லா மொறுமொறுப்பான முறுக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, முறுக்கு நல்லா சவுந்துருச்சு. பாருங்க, இப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க, அம்மா புளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த சாதத்தில் செய்கிற முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடிலேயே இருக்கணும். சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா முறுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சவத்து போயிடும், ஒரு மொறுப்பாக இருக்காது. அதனால எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணியே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிம்மாவில் எப்படி முறுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த சாதம்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முறுக்கு. இதேமாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறோம். ஆனால் அரிசி மாவில் செய்யலைங்க, சாதத்தில் செஞ்சதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ரைட். பக்கத்தில் பாருங்க, அண்ணன் வரவு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வரவு உடைக்கிற களைப்பு தெரியாம நல்லா பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஆட்டம் போடுங்க. நாளையிறேன் அடி நாளையிறேன், இன்னைக்கு பொட்டு வச்சு பொமுடிச்சு முச்சந்தில நின்னாடி என்னோட காதலையும் அங்கேயும் நின்ன எங்கேயும் நின்ன எங்கேயும் நின்ன நாளையிறேன் அடி நாளையிறேன். செம்பருத்தி படம் பார்த்தேன், ரத்தத்தில கடிதம் எழுதி இன்னைக்கு கொடிகிட்ட கொடுத்துரும். அன்னைக்கு நான் வந்த நாள் அண்ணனோட கூட வந்த என்னோட காதலையும் நான் சொல்லாம சொல்லுறேன். உன்னோட சிரிப்பு தான் என்னை கொல்லாம கொள்ளுது. அங்கேயும் நின்ன இங்கேயும் நின்ன கலப்பாளையும் நின்ன நாளையிறேன் இன்னைக்கு நாளையிறேன்.
தோறார செய்யல அதுல எங்க அதையும் ஆடுதுண்டு என்னோட காதலையும் அங்கேயிருந்தா இங்கேயிருந்தா இங்கேயிருந்தா நாளையிறேன் இன்னைக்கு நாளையிறேன் அடி நாளையிறேன் இன்னைக்கு நாளையிறேன் கர ஊரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கேன் அந்த அத்தி மரம் எல்லாம் வாணிக்கு சொந்தங்களை தேடி தேடி என்ன சொல்லி சொல்லி பாடுதம்மா மாலை ஒன்றுனே இருந்தம்மா இன்னைக்கு மழையிடும் இந்த நேரம் சீலை கட்டும் செவத்தம்மச்சான் சின்ன பொண்ணு சின்ன கண்ணு அந்த நேரம் சோறு குண்டு வர புள்ள அந்த சும்மாடை இறக்கி சோறு தண்ணி சாப்பிடுறேன் கொஞ்சம் ஊட்டி வீடு எனக்கு அத்துக்கரவோட பேர போய் அத்தி மரம் இருக்கு அந்த அத்தி மரம் எல்லாம் தண்ணி சொத்து சகம் இருக்கு சொந்தங்களை தேடி தேடி எனக்கு சொல்லி சொல்லி பாடுதம்மா மாலை மண்ணு நேருதம்மா மழையிடும் இந்த நேரம் கீழே கட்டும் சுமத்தமச்சான் சின்ன பொண்ணு சிந்தக்கன் அந்த நேரம் இந்த நேரம் ஒரு குண்டு போற புள்ள அந்த சும்மாடை இறக்கு சோறு தண்ணி சாப்பிடுவேன் ஊட்டி இருக்கு நம்ம ஒரு டைலர் தான் மூளைகட்டா முட்டை பய காட்டு ரோசா காட்டு ரோசாம் ஆடி மாசம் ஓடி இடிச்சு எனக்கு ஆசையெல்லாம் எனக்கு கோடி பள்ளமேடு பார்த்து இன்னைக்கு பளபளன்னு வாடி சின்னவோட காட்டு இன்னைக்கு சிறு சிறுனு வாடி ஆடி மாசம் ஓடி இடிச்சு எனக்கு ஆசையெல்லாம் தீண்டு பள்ளமேடு பார்த்து இன்னைக்கு பளபளன்னு வாடி சின்னவோட காட்டு இன்னைக்கு சிறு சிறுனு வாடி ஆடி மாசம் ஓடி இடிச்சு வாசனைக்கு எனக்கு காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் ஐயா நான் பாடுவது கேட்டாயோ தப்பி வரும் மெல்லவே இன்னைக்கு தூது சொல்ல மாட்டாயும் கொத்துங்கிளி இங்கே இருக்கு இன்னைக்கு கோபலம் போற அன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்கு தப்பி வரும் மெல்லவே இன்னைக்கு தூது சொல்ல மாட்டாயும் எம்ஜிஆர் சொன்னார் மின்னலாமையர் எடுத்து அடு மேகமான் நடை போட்டு மீன் பிடிக்க வந்தவளே இன்னைக்கு நான் பிடிக்க வந்தடி தத்தி ஒரு மெல்லவே இன்னைக்கு தூது சேர்ந்த மாட்டாய் கொத்தங்கிளி இங்கே இருக்கு இன்னைக்கு கோபப்படம் அங்கே இருக்கு தப்பி ஒரு மெல்லவே இன்னைக்கு தூது சேர்ந்த மாட்டாயோ பாருங்க இதான் லாஸ்ட் முறுக்கு இதையும் எடுத்துட்டேன் இப்போ சாப்பிட போகிறோம் பாருங்க முறுக்க பாருங்க பாருங்கள் எப்படி நெருங்கிருச்சு பாருங்கள் நம்ம மாவுள்ள பதம் கூட நம்மளுக்கு இந்தளவுக்கு வராது இதே சாதத்தில் செஞ்சது பாருங்கள் எவ்வளோ பொ மொறுமொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி நொறுங்கினோன்னா பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டுமா எத்தனை முறுக்க சாப்பிடுவோன்னு சொன்னால் ஸ்பீடாக சாப்பிட பார்க்கலாம் எப்படா இருக்குது தம்பி ம் சாதத்துலேயும் பொட்டுக்கல்லையிலையும் செஞ்ச முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து டக்குன்னு நம்மளுக்கு முறுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்காக போய் நம்ம கடையில் வந்து மாவெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை வீட்டில் வச்ச வடித்த சாதத்தை வச்சே நம்ம செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க பொண்ணு செஞ்சது மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் அம்மா சொன்னது மாதிரி செஞ்சுருக்கேன்